வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ரிகர்ஷனில் நம்ம எப்படி ஃபிபொனாசி சீரிஸ் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிகர்ஷன் முறையிலையும் பார்க்க போகிறோம், ஐட்ரேட்டிவ் முறையிலையும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக நம்ம வந்து ரிகர்ஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த வீடியோவில் எனக்கு ப்ரீ ரெக்வசிட் என்னென்ன என்னென்னலாம் தெரிஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்னா என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லூப்பிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெத்தட் காலிங்னா என்ன, மெத்தட் டெஃபினிஷன்னா என்ன, மெத்தட் பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப எளிதாகவே நமக்கு புரியும். இப்போ ஃபிபொனாசி சீரீஸுங்கிறது நமக்கு தெரியும், 0, 1, அதாவது ஒவ்வொரு தடவையும் கடைசியாக இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கிடணும். முதல் நம்பர் 0, ரெண்டாவது நம்பர் 1னா மூணாவது நம்பர் 0 + 1, 1. அடுத்த ரெண்டாவது, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை ஃபஸ்ட் நம்பராக வச்சுக்கிடணும், இதை செகண்ட் நம்பராக வச்சுக்கிடணும். இப்போ அடுத்த நம்பர் 2, அதுக்கு அடுத்த நம்பர் 3, அதுக்கு அடுத்த நம்பர் இந்த 2 + 3, 5. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை தான் இந்த இடத்துல ஐட்ரேட்டிவ் முறையிலையும் அதுக்கப்புறமா ஃபிபொனாசி சீரீஸை ரிகர்ஷன் முறையிலையும் நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன். முதல்ல எஃப்னு வச்சுக்கிறேன், அது ஃபஸ்ட்டுங்கிறதுனால அதை எஃப்னு வச்சுக்கிறேன். அடுத்து செகண்டுங்கிறத 1னு வச்சுக்கிறேன். ஐங்கிறது வந்து நான் இண்டெக்ஸ் வேல்யூவாக வச்சுக்கிறேன், இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 1னு வச்சுக்கிறேன். இப்போ எத்தனை தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத கவுண்ட்டுன்னு வாங்குகிறேன். இனிஷியலாக 1னு வச்சுக்கிறேன், அந்த 1 < கவுண்ட்டுங்கிறத வச்சுக்கிறேன். முதல்ல 0 பிரிண்ட் பண்ணிடுறேன், அப்புறமா அதாவது ஃபஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்புறமா எஸ்ங்கிறது செகண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்போ முதல் தடவை எனக்கு இங்கே 0னும் இங்கே 1னும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டோட வேல்யூ f + s மாற்றிடுறேன், செகண்டோட வேல்யூ f + s மாற்றிடுறேன். அதாவது இப்போ இருக்கிற எஃபோட வேல்யூ 0, இப்போ இருக்கிற எஸ்ஸோட வேல்யூ 1, அதனால் f + s. இந்த புது எஃப் வந்து இப்போ 1னாக மாறிடும். இப்போ இந்த எஃபோட வேல்யூ 1, அது இங்கே வரும், அந்த எஃபோட வேல்யூ 1, இந்த எஸ்ஸோட வேல்யூ அதுவும் 1, இங்கே 1, அதனால் இந்த எஸ் வந்து 2 மாறிடும். இப்போ ரெண்டு வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டதுனால ஐயை வந்து ரெண்டு தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இதில் ரெண்டு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை கவுண்ட்டு கொடுக்குறவர் வந்து ஈவன் நம்பரில் கொடுத்துருக்காரு, முதல் 6 ஃபிபொனாசி சீரீஸில் முதல் 6 நம்பர் பிரிண்ட் பண்ணணுன்னா ஒவ்வொரு தடையும் ரெண்டு நம்பராக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல எந்த சிக்கலும் வராது. ஒருவேளை கவுண்ட் வந்து ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். அதனால தான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ ஐயோட வேல்யூ முதல்ல, இப்போ நான் வந்து கவுண்ட்டோட வேல்யூ 5னு வச்சுக்கிட்டேன்னா முதல்ல 0 பிரிண்ட் ஆகும், அப்புறமா 1 பிரிண்ட் ஆகும், அப்புறமா இது ரெண்டு ஆட் ஆகி எஃப் வந்து 1 மாறும், அப்புறமா f1 s1, அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இது 2 மாறும். அப்போ இங்கே 1னும் இங்கே 2னும் இருக்கும், இந்த எஃப்பில் 1னும் இந்த எஸ்ஸில் 2 அப்படின்னு இருக்கும். ரெண்டு வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டதுனால ஐயோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஐயோட வேல்யூ 1, இப்போ வந்து எனக்கு முதல் 2 வேல்யூ பிரிண்ட் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா கவுண்ட்டும் இதுவும் சமமானு பார்க்குறேன், கவுண்ட்டும் இதுவும் சமம் இல்லை, அதனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போக மாட்டேன், திரும்ப லூப்புக்கு போகிறேன். இப்போ ஐயோட வேல்யூ 3 உள்ளே வரேன், 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா திரும்ப எஃப் எஸ்ஸை மாற்றிக்கிறேன், அது 3, 5 மாறிடும். இப்போ 4 வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டேன், இப்போ ஐயோட வேல்யூ 5னு மாறிடும். ஐயோட வேல்யூ 5, கவுண்ட்டும் 5 அப்படி இருந்துச்சுன்னா, இப்போது கடைசியாக கிடச்சிருக்கிற எஃபோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஆட் நம்பரில் வந்து ஃபிபொனாசி சீரீஸ் கிடச்சிரும். இப்படி இல்லைன்னா ஈவன் நம்பரில் எனக்கு ஃபிபொனாசி சீரீஸ் கிடச்சிரும். இது வந்து ஐட்ரேட்டிவ் முறையில் எப்படி இந்த ப்ரோக்ராமை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். இதே டெஃபினிஷனை நம்ம எப்படி ஃபிபொனாசி சீரீஸை ரிகர்ஷன் முறையில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். முதல்லையே வந்து 0 1 பிரிண்ட் பண்ணிட்டேன், ஏன்னா அது ரெண்டும் வேணுங்கிறதுனால அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் வந்து என்ன மெத்தட் வச்சுருக்கேன்னா ஃபைண்ட் ஃபிபோ 1 அப்படின்னு மெத்தட் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ, மொத்தம் எத்தனை தடவை இந்த கவுண்ட்டு போகணும் அப்படிங்கிறதும் இண்டெக்ஸ் வேல்யூ என்னங்கிறதையும் பார்க்குறேன். இண்டெக்ஸ் வேல்யூ இனிஷியலாக இங்கே ஐன்னு வச்சுக்கிட்டேன் இல்லையா, அதை நான் அங்கே இண்டெக்ஸ்னு வச்சுருக்கேன், அது 1. இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 1னு வச்சுக்கிடுவோம், இங்கே கவுண்ட் வேல்யூ 5னு வச்சுக்கிடுவோம். இதே ப்ரோக்ராமை நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே கவுண்ட் வேல்யூ 5னு வச்சுக்கிட்டோன்னா முதல்ல இண்டெக்ஸ் வேல்யூ 1 < 5, 1 < 5ங்கிறதுனால உள்ளே வருது. இப்போ தேர்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன், முதலே 0 1 பிரிண்ட் பண்ணிட்டேன், அதனால் இப்போ நான் மூணாவது வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். மூணாவது வேல்யூ பிரிண்ட் பண்ணணுங்கிறதுனால தேர்டுங்கிறதுக்காக டீனு வச்சுக்கிட்டேன். இந்த டி ஈக்குவல்ஸ் டு f + s, அதாவது இப்போ எனக்கு இருக்கிற எஃபோட வேல்யூ 0, எஸ்ஸோட வேல்யூ 1, அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன், அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். அதை டைரெக்டாக f + s நான் பிரிண்ட் பண்ணலாம். இப்படி பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு தேர்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. நமக்கு தெரியும் ஃபிபொனாசி சீரீஸுங்கிறது தேர்ட் வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் வேல்யூவை விட்டுறணும், விட்டுட்டு செகண்டையும் தேர்டையும் மட்டும் எடுத்துக்கிடணும், கடைசியாக இருக்கிற ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிடணும். அதனால் செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன், தேர்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டதுனால இண்டெக்ஸ் வேல்யூ ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணி ஒரு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் 5 தான் இருக்க போது, திரும்ப ஃபைண்ட் ஃபிபோ 2 அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறேன். அந்த மெத்தடில் இந்த எஸ் வந்து இந்த எஃப்க்கு பாஸ் ஆகும், இந்த டி வந்து இந்த எஸ்ஸுக்கு பாஸ் ஆகும், கவுண்ட் இண்டெக்ஸ்.
திரும்ப அந்த வேல்யூ அதுக்குள்ளே இதே ப்ரோக்ராம் எழுதி வச்சுட்டு திரும்ப நான் இதே ப்ரோக்ராமில் அடுத்து ஃபைன் ஃபிபோனாசி சீரிஸ் ஆஃப் ஃபிபோ த்ரீன்னு கொடுத்து எஸ் டி கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கால் பண்ண போகிறேன். அப்போ இதிலருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மெத்தடு திரும்ப 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 அதே மெத்தடை தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த எஃப்எஸ் மாறிக்கிட்டே இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை எனக்கு இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற மாதிரியே தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த டீயை பிரிண்ட் பண்ணாமல் எஃப் ப்ளஸ் எஸ்ஏ நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணலாம். இந்த ரிகர்ஷன் முறையில் இங்கே ஒரு இப்போ ஃபைன் ஃபிபோ ஆஃப் ஃபிபோ ஒன்று கால் ஆகுது, அடுத்து ஃபைன் ஃபிபோ ஆஃப் டூ கால் ஆகுது, அடுத்து ஃபைன் ஃபிபோ ஆஃப் த்ரீ கால் ஆக போகுது. இப்படி திரும்ப திரும்ப கால் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இந்த எஸ்ஸும் டீயும் மாறப்போகுது, அவ்வளோதான். அப்போ நான் இதையே ரிகர்ஷனில் இப்படி கொடுத்து விட்டுடலாம். இந்த இடத்துல ஃபைன் ஃபிபோ ஒன்றுங்கிறத எடுத்து விட்டுட்டு ஃபைன் ஃபிபோ ஃபைன் ஃபிபோ ஃபைன் ஃபிபோங்கிற இந்த மெத்தடே திரும்ப திரும்ப ஆகும். அப்போ நமக்கு இந்த மெத்தடே இந்த மெத்தட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இதுதான் ரிகர்ஷன் முறையில் எப்படி ஃபிபோனாசி சீரிஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ப்ரோக்ராம். இன்னொரு வீடியோவில் எப்படி வந்து அரே சார்ட்டடாக இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். அதை வந்து ரிகர்ஷன் முறையில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.